குட் மார்னிங் மை டியர் 11th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யூனிட் டெஸ்ட்டு முடிஞ்சு வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தட் கிளாஸ் செஷன். யூனிட் டெஸ்ட் எழுதியிருக்கீங்க, வி ஹாவ் டு எவால்வேட் த பேப்பர்ஸ். எல்லாருமே மேக்ஸிமம் எழுதியிருக்கீங்க, இட் இஸ் வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். இட்ஸ் ரைட். So we have to continue the class. Nama before unit test we have stopped up to the supplement reader A Shot in the Dark, which was written by Sakhi. Can you remember that? Appadiye nyabagapaduthi paarenga. Recollect from the past class, A Shot in the Dark. What is the theme of that? A misunderstanding, மிஸ்டேக்கன் ஐடென்டிஃபை. இதெல்லாம் தான் தீம். ஷார்ட் அண்ட் த டார்க் அப்படின்றது யூஸ்வல் நம்ம இட் இஸ் அண்ட் டைட்டில் அண்ட் இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறதுன்னு, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்கிறது அப்படின்ற ஒரு மீனிங்கில் வரும்னு சொல்லுவேன். லெட்டஸ் ரிமெம்பர் த கேரக்டர் ஃபிலிப்ஸ் லெத்தர் பை அஸ் அ மேன் ஹூ ஆஸ்பைர் டு பிகம் அ பொலிட்டீஷியன். மிஸ்ஸஸ் சால்டன் ஜாகோ, அந்த அம்மா, த இன்ஃப்ளூயன்சல், எ ரிச் அண்ட் இன்ஃப்ளூயன்சல் லேடி ஆஃப் ஹை ரேங்க்னு சொல்லி பார்த்தோம். Betty, the son of Mrs. Alpin Jago. Then Casey, a friend of Slither Bay. So finally, he is going to her native. Yaroda native? The Mrs. Sapton Jago's native. That is where Brill Man is. Who is going to flip Slither Bay? Up to that, we have stopped. Let's we continue. Kindly take your textbook and see the page number. Page number 62 attempt பண்ணுங்க. Let's we see here. What is that? The Casey was not the sort of man to notice an absorbed silence on the part of a companion. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போத் ஆஃப் தென் கோயிங் டு விசிட் த பிரில் மேனர் அப்படின்னு சொன்னோம். அதில் கேசி வந்து இடையில அந்த எண்டில் தான் வந்து காரில் போகிற மாதிரி வருவார். சரியா, கேசி தான் ஆக்சுவலி அந்த காரை வந்து கூட்டிகிட்டு வராரு. சரி, அந்த காரை வந்து இஸ் ஜஸ்ட் லுக்கிங் தட் கார். அந்த மீன் ப்ரீவியஸ்லி எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த டிசைன்ஸ் ஆஃப் த கார். அந்த கார் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், இன்ஜின் அவ்வளோ அழகாக இருக்கும், டோட்டலாக அந்த கார் வந்து ஒரு பெரிய ஒரு லாஞ்ச் மாதிரி இருக்கும், ஏ பியூட்டிஃபுல் லாஞ்ச் மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரைட். இப்போ கேசியை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது, த கேசி வாஸ் நாட் த சார்ட் ஆஃப் மேன். இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, என் அப்சார்ப் சைலண்டான பார்ட் ஆஃப் ஏ கம்பெனி. அதாவது வரக்கூடிய எப்படி இருந்தாலும் சரி, அவங்க சைலன்ஸாக இருக்காங்களா, அவங்க மூட் அப்செட்டாக இருக்காங்களா, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க மாட்டார். ஜஸ்ட் மூவிங் அப்படின்ற மாதிரி போயிடுவார். He had been silent himself for nearly an hour in the train. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ரெயினில் ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்துட்டு வந்திருக்கிறாரு. அண்ட் ஹிஸ் டங் வாஸ் மேக்கிங் அப் ஃபார் லாஸ்ட் டைம். அதாவது ட்ரெயினில் வந்தார் இல்லையா, அந்த கேசியும் வந்தார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நிறைய பேசிகிட்டே வந்தார் இல்லையா. ரைட். என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல் காசிப், பர்சனல் அனக்டோட் அண்ட் ஜென்ரல் அப்சர்வேஷன் ஃப்ளோட் ஃப்ரம் இம் அண்ட் அன்இன்டரப்டட் ஸ்ட்ரீம். இது சச் அ லென்த்தி சென்டென்ஸ், இது நம்ம பிரித்து தான் சொல்லணும். அதாவது எது எதை பற்றி எல்லாம் அவர் பேசிக்கிட்டு வந்தார்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈ ஹாஸ் டிஸ்கிரைப்டு அபவுட் அண்ட் டாக்கிங் அபவுட் பொலிட்டிக்கல் காசிப், அதாவது அரசியல் பேசினது, பர்சனல் அனக்டோட சில பேர் தனி மனிதர்களை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு வந்தது, அண்ட் ஜென்ரல் அப்ரிவேஷன் பொதுவான பார்வையில் பற்றி சொல்கிறது, ஃப்ளோடு ஃப்ரம் இ மேன் அன்இன்டரப்டட் ஸ்ட்ரீம். அன்இன்டரப்டட் ஸ்ட்ரீம் தட் மீன்ஸ் த கேசிஸ் டாக்கிங் வாஸ் கம்பேர்ஸ் டு தி ஸ்ட்ரீம், அதாவது ஒரு நீரோடைய மாதிரி அப்படியே பேசிக்கிட்டே வர்றார். ஆஸ் த கார்
ஸ்பெட் அலாங் த கண்ட்ரி ரோட்ஸ், அப்படியே சிட்டியை விட்டு கண்ட்ரி ரோடுக்கு அந்த கார் வந்து மூவ் ஆகுது. ஃப்ரம் த இன்னர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த டப்ளின் லேபர் ட்ரபிள்ஸ், அது மட்டுமா, அதுக்கப்புறம் அவர் ஈஸ் கண்டினியூ ஆஸ் யூஷுவல் அவர் பேசிகிட்டு தான் இருக்கார். எதை பற்றி பேசுகிறாருன்னா டப்ளின் லேபர் ட்ரபிள்ஸ், இப்போ வந்து டப்ளின் பிளேஸு, அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பற்றியும் இப்படிலாம் நடந்தவங்கள கஷ்டப்படுத்தாங்க, அவங்களுக்கு சம்பளமெல்லாம் போராட்டம் நடத்தாங்க அந்த மாதிரி. அண்ட் த ப்ரைவேட் லைஃப் ஆஃப் த பிரின்ஸ் டிசைனேட் ஆஃப் அல்பேனியா, அதாவது அல்பேனியா அப்படின்றது ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியுடைய பிரின்ஸ் உடைய ப்ரைவேட் அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் பேசிகிட்டு வந்தார். இப்ராக்ரெஸ் வித் அன் ஈஸி வல்யூபிலிட்டி டு அன் அக்கௌண்ட், வல்யூபிலிட்டி மீன்ஸ் டாக்கெட்டினஸ் அப்படின்னு நிறைய பேசுகிறது, சர்ற மாதிரியே பேசுகிறது, ஃப்ளூயன்சின்னு சொல்கிறோம்லையே அதைத்தான், இதுதான் டாக்கெட்டினஸ், வல்யூபிலிட்டி மீன்ஸ் டாக்கெட்டினஸ், டாக்கெட்டிவ்னஸ் NESS டாக்கெட்டினஸ், வல்யூபிலிட்டி நோட் பண்ணிக்கோங்க, இதில் முக்கியமான வார்ட். டு an account of an alleged happening at the ninth hole at the sandwich. தென் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நைன்த் ஹோல் அட்டு சாண்ட்விச், அதாவது அந்த ஒரு கோல்ப் விளையாட்டை பற்றி இங்கே பேசிட்டு வராரு. அந்த கோல்ப் வந்து என்ன அப்படின்னா, அங்கே கோல்ப் விளையாண்ட அந்த இடத்துல அது நைன்த், அது ஆக்சுவலி 19th ஹோலை தான் வந்து நைன்த் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்ப் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக விளையாடுவாங்க, அட் சாண்ட்விச் அப்படின்ற ஒரு பிளேஸில் விளையாண்டது. அண்ட் வெர்பாட்டிம் ரிப்போர்ட் ஆர் ஆஃப் a remark made by the Duchess of Perthshire at a tango tea. இப்போ அடுத்தது வேறு எதை பற்றி பேசினா, வெர்பாட்டிம் அப்படின்னா வேர்ட்ஸ் தான், வெர்பாட்டிம்னு அர்த்தம், பேசிக்கிட்டே வராரு. எதை பற்றினா டச்சஸ் அந்த பான்சைர் இருக்கக்கூடிய ஒரு டேங்கோ டீ, ஒரு டீ ஷாப், அது டேங்கோ டீ அப்படின்னு ஒரு டீ ஷாப்பு, அங்கே வந்து இந்த டச்சஸ்க்கு ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, அதை பற்றி பேசினார். டச்சஸ்னால் ஒரு சீமாட்டி, ஒரு லேடி பற்றி. ஜஸ்ட் ஆஸ் த கார் டேர்ன்ட் இன் அட் த பிரில் என்ட்ரன்ஸ் கேட்ஸ், ரைட், பிரில் என்ட்ரன்ஸ், தே ஆர் இன் வெரி நியர், அப்புறம் மூவ் பண்ணுறாங்க. பிரில் என்ட்ரன்ஸ் கேட்ஸில் வந்து அந்த கார் வந்து என்ட்ரி ஆகுது. கேசி கேப்சர்டு ஸ்லெத்தர் பைஸ் அட்டென்ஷன் பை ஸ்விட்சிங் இஸ் ரிமார்க்ஸ் டு த பர்ஸ்னாலிட்டி ஆஃப் தயர் ஹாஸ்டஸ், ரைட். வந்ததுக்கப்புறம் கேசி வந்து என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு, என்னென்னா ஸ்விட்சிங் இஸ் ரிமார்க்ஸ் த பர்ஸ்னாலிட்டி ஆஃப் தயர் ஹாஸ்டஸ், ரைட். அதுக்கப்புறம் ஹாஸ்டஸ்னால் யார், இதில் விருந்து கொடுக்குற அந்த அம்மாவை பற்றி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இந்த விருந்து கொடுக்கக்கூடிய அம்மாவை வச்சு இவர் சம்திங் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். பிரில்லியன்ட் விமன், லெவல் ஹெட்டட், நல்ல அற்புதமான ஒரு பெண்மணி, சச் அ ஒண்டர்ஃபுல் லேடி, லெவல் ஹெட்டட், எப்போவுமே அவங்க வந்து அந்த பொசிஷனை கரெக்டாக லெவல் பண்ணுவாங்க. கிளியர் திங்கர், நல்ல திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. நோஸ் எக்ஸாக்ட்லி வென் டு டேக் அப் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ காஸ், அது ஒரு தனி மனிதனாக எடுக்கக்கூடிய முடிவும் சரி, பொதுவான விஷயங்களும் சரி, சீசன் வெரி குட் அட் டேக்கிங் டிசிஷன்ஸ். எக்ஸாக்ட்லி வென் டு லெட் கிம் ஆர் இட் ட்ராப், சரியா கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய செல்வாக்கை. இன்ஃப்ளூயன்சியல் உமன் பட் ஸ்பாயில்ஸ் ஹெர் செல்ஃப் அண்ட் ஹெர் சான்சஸ் பை பீயிங் டூ ரெஸ்ட்லெஸ், நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு பெண்மணி ஆனால் சில நேரங்களில் ரெஸ்ட்லெஸ், ரெஸ்ட்லெஸ்னால் ஓய்வே எடுக்காமல் சில நேரங்களில் தேவையில்லாத சில விஷயங்கள் பண்ணுறதுனால தன்னுடைய பேர் கெடுற மாதிரி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. நோ ரிப்போஸ், நோ ரிப்போஸ் மீன்ஸ் ரெஸ்ட்டு, ரிப்போஸ் மீன்ஸ் வாட், ரெஸ்ட்டு, ரிப்போஸ்னா ரெஸ்ட்டுன்னு அர்த்தம். குட் அப்பியரன்ஸ், அப்போ ரெஸ்ட்டே எடுக்கலை, நல்ல ஒரு அப்பியரன்ஸ், தோற்றம்,
டு டில் சி மேட் தட் இடியட்டிக் சேஞ்ச். அப்படி இருந்த இந்த அம்மா ஆனால் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா?